வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனையின் போது டிடிவி தினகரன் அவர்களின் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 6 பன்னீர்செல்வம் என்ற பெயரில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதில் 5 ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு ஏற்கப்பட்டுவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக மற்றும் நாம் தமிழர் வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் திமுக வேட்பாளர் ஆ ராசா அவர்கள், அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வன் ஆகியோரது வேட்புமனுக்கள் பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2024 டான்செட் நுழைவுத் தேர்வின் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு வருகின்ற July 13 நடைபெற உள்ளதாகவும், இதற்காக இன்று முதல் வருகின்ற April 27 வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் ₹294 ₹319 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பானை சின்னம் கோரி விசிகா மேல்முறையீடு செய்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ₹280 அதிகரித்து 1 சவரன் ₹50,000 எட்டியுள்ளது. மேலும் 1 கிராம் வெள்ளியின் விலை ₹80.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் அவர்கள் பெரம்பலூரில் இன்றிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் April 1 முதல் பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்படும் என்றும், மேலும் இதுவரை தமிழகத்தில் ₹68 கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி 32 தலைப்புகளில் 84 பக்கத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் சொத்து மதிப்பு 1,12,00,000 அவரது மனைவியின் பெயரில் ₹2 கோடி மதிப்பிலான சொத்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணியின் காரணமாக பழனி மலைக்கோவிலில் ரோப்கார் சேவை இன்று நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் மஹிபா மேத்ரா அவர்கள் இன்று ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று முதல் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 33 மீனவர்களை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது. கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். மைக் சின்னத்தை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்துள்ளார். பாமக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இணைந்து சென்னை கட்சி அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். மேலும் இதில் மகளிருக்கு ₹3,000 உதவித்தொகை உள்ளிட்ட பல வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. வார இறுதியில் தொடர் விடுமுறையின் காரணமாக சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் 6,23,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்கள் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடும் நிலையில் அத்தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயருடைய 5 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகின்ற 1 ஞாயிறு முதல் கோவையில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.